எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஹோலோகிராம் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாருனு ஒரு தடவை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இவருடைய பேர் ஹங்கேரியன் டென்னிஸ் கபோர். இவர் தான் ஃபஸ்ட்டு ஹோலோகிராமை இன்வென்டட் பண்ணுது. ஹோலோகிராமை எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1948 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். அதெல்லாம் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பேஸ் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். 8 சென்டிமீட்டர் வந்து மிட் பாயிண்ட் வந்து கேட்டிங்கன்னா 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சின்ன மிட் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணதுலேருந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அந்த 5 சென்டிமீட்டர் வந்து டாப் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 2 சென்டிமீட்டருக்கு அளவு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். 2 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் ரைட் ஹேண்ட் சைடும் 1 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலே வரைஞ்சிக்கிற டாப் லைன் பார்த்திங்கன்னா மேலே இருக்க டாப் லைனுக்கும் கீழே இருக்க எண்டிங் லைனுக்கும் பேஸ் லைனுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப் கிடச்சிரும், ட்ரபிசம் ஷேப் கிடச்சிரும். ஸ்டேஷ்னரியில் போனீங்கன்னா ஓஹெச்பி இந்த ஷீட்டுன்னு ஒன்று கேட்டாலே இந்தமாரி ஒரு ஷீட்டு தருவாங்க. இந்தமாரி ஒரு ஷீட்டு வாங்கிட்டக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ட்ரேஸ் பேப்பர் ஒன்று இருக்கும், அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேமினேஷன் ஷீட் மாரி இருக்கும், அதில் வந்து நம்ம கட் பண்ண பீஸை வந்து அதில் வச்சு நம்ம ஒரு ட்ரா பண்ண போகிறோம். லேமினேஷனில் பண்ணுறத ட்ரா பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் நடுவில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம இப்போ வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். சேம் அதேமாரி தான் எல்லாத்துக்கும் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்டிங் வந்து ஓப்பனாக இருக்கும், அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செலோடேப் வச்சு நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போனீங்கன்னா மேலே சர்ச் பாரில் போய்ட்டு ஹோலோகிராம் வீடியோன்னு டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஹோலோகிராம் வீடியோஸ் வரும். நான் தேர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். தேர்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணியிருக்க அந்த ஹோலோகிராமை வந்து ஃபோனோட சென்டர் பாயிண்ட்டில் வைக்கணும். சென்டர் பாயிண்ட்டில் வச்சிங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் இருட்டில் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சுரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.